வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கருப்பு கவனி கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் போல் கவுனி அரிசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இந்த கவுனி அரிசியை ஒரு ரெண்டு டைம் போல் கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ இது ஈர அரிசியாக இருக்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக வந்து ஒவ்வொரு அரிசியும் வந்து நல்லா வெடித்து வர வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒவ்வொன்றும் வெடித்து வந்திருக்கணும். ஸோ இது மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா ரவா மாதிரி இருக்க மாதிரி அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வெந்து வரும்போது நமக்கு நல்லா அந்த சாப்பாடு மாதிரி குரணை குரணையாக நமக்கு வரும். உங்களுக்கு இதை விட வந்து ஃபைனாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் ஃபைனாக கூட அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சி வந்து எடுத்துக்குவேன். அது வந்து சாப்பிட வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச அரிசியை வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம். ஸோ ஒரு கப் அரிசிக்கு 5 கப் போல் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு குக்கரில் செய்ய விருப்பம் இல்லைன்னா நாங்கள் டைரெக்டாக பாத்திரத்தில் வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் கஞ்சி வந்து நிறையா வெளிவராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். ஒரு 6 அல்லது 7 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஸோ விசில் வந்ததுக்கப்புறம், ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி அரிசி ஒன்றும் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி மறுபடியும் ஊற்றி ஒருக்க கொதிக்க வைக்க போகிறோம். முதலே வந்து தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து கஞ்சி வந்து நிறைய வெளியே வரும். ஸோ அதுக்காக குறைவான அளவு தண்ணி முதல்ல சேர்த்து வேக வச்சுட்டு இப்போ நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து இந்த கஞ்சி வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து மறுபடியும் ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு மறுபடியும் கொதிக்க வைங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த கஞ்சிக்கு தேவையான வெங்காயம் பூண்டும் வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 5 அருப்பல் போல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஃபைனாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் போல் தேங்காய் விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்து செய்யும்போது இந்த கஞ்சி வந்து நல்ல மணமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து நல்ல ஃப்ளேவர் தரும். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போது உப்பு போட போகிறோம். உப்பு வந்து இந்த வெங்காயத்துக்கு மட்டும் போதுமானதை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒருக்கா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் போல் தேங்காய், துருவின தேங்காயை போட்டு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வதக்கின வெங்காயம் பூண்டு தேங்காயை வந்து நம்ம கொதிச்சிட்ருக்கிற கஞ்சியில் வந்து சேர்த்துடலாம். இப்போது இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணக்கூடாது. நல்லா வந்து ஒரு 2 கொதி வரணும். அப்போ தான் இந்த வெங்காயம் சீரகம் இந்த மிளகாயோட காரம் இதெல்லாம் வந்து நமக்கு கஞ்சியில் வந்து கலந்து வரும். அதனால் ஒரு 2 கொதி வர வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம்.
நல்லா இது மாதிரி கொதிச்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணோம்னா ஒரு சூப்பரான சத்தான கருப்பு கவுனி கஞ்சி வந்து ரெடி ஆகிடும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ இது கூட நல்ல காரசாரமான ஒரு பொரியல் அப்படி இல்லைனா ஊறுகாய் இது எல்லாமே வந்து சூப்பர் காம்போவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சத்தான சுவை மிகுந்த கஞ்சியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.